மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் நாம் பார்த்துடலாம். இன்று சுபகிருது வருடம், தக்ஷணாயணம், சரத்ருது, ஐப்பசி மாதம் 17 வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 3 நவம்பர் 2022. இன்று தசமி, சதயம் நட்சத்திரம், நட்சத்திர யோகம் சரியாக இல்லை. முதல் ஆழ்வார்களில் ஒருவரான பேயாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் இன்றைக்கு. இன்றைக்கு மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதய பெருந்திருவிழா. இன்றைக்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்க்கலாம். மேஷ ராசியில் ராகு, மிதுன ராசியில் செவ்வாய், துலா ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், கேது, மகர ராசியில் சனி, கும்ப ராசியில் சந்திரன், மீன ராசியில் குரு வக்ரலமையில் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நாம் எடுத்துனோம் அப்படின்னா, கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாகும். ராசிநாதன் செவ்வாயினுடைய சஞ்சாரத்தால் பல விதத்திலும் ஏற்ற முன்னேற்றத்தினை பெறுவீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்திருந்து வந்த தடங்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். தடங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். மனதிற்குள் இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரும். ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் சுபகாரிய தடைகள் விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். தைரியம் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். ராசிநாதன் புத பகவான் 5 இடத்தில் மிக வலுவான நிலையில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். பூமி, வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சந்திராஷ்டமும் போயின்ட்டுருக்கு. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ரொம்ப கவனமாக, எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக ஈடுபடணும். ஒரு வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக வாக்கு கொடுக்கறது உங்களுக்கு நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். தொட்டதெல்லாம் துலங்கும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகப் பெறுவீர்கள். ராசிநாதன் சூரியன் தைரிய வீரியஸ்தானத்தில் அபாரமான முறையில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே பொருளாதாரம் ஏற்றம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே முயற்சிகளில் ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக பார்த்து ஈடுபடணும். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ரொம்ப கவனமாக திட்டமிட்டு செய்யணும். அதே வேளையில் குடும்பம் சார்ந்த ஆதரவு நிலை உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் ஏற்ற முன்னேற்றத்தினை பெறுவீர்கள். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துலாராசி அன்பர்களே, இன்று குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமான முறையில் கிடைக்கும். பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும்.
பல விதத்திலும் ஏற்ற முன்னேற்றத்தினை நல்ல மாற்றத்தினை நீங்கள் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று தொழில் சார்ந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மனதிற்குள் இருக்கக்கூடிய சங்கட நிலை விலகப் பெறுவீர்கள். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தாயார் தாய்வழி உறவினர்களால் நன்மைகள் உண்டாகும். ராசிநாதன் செவ்வாயினுடைய சஞ்சாரம் சுய சாரம் பெற்று இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமான முடிவினை நீங்கள் எடுப்பீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனு ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் தைரியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து இதுவரைக்கும் இருந்து வந்த முடக்க நிலை விலகும். ராசிநாதன் குருவினுடைய பார்வை ஸ்தானபலம் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலங்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. மகர ராசி அன்பர்களே, சொல்வாக்கு செல்வாக்கு உண்டாகும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். எந்த விதத்திலும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். மனதிற்குள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கப் பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவினை உங்களால் எடுக்க முடியும். தொழில் சார்ந்து யோக பலன்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். கும்பராசி அன்பர்களே, ஜனகால சந்திரனோட கோச்சார சந்திரன் ராசியிலேயே சம்பந்தப்படுறார். முடங்கி கிடந்த காரியங்கள் சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன்கள் அடைப்பதற்கான சாத்தியங்கள் ஏற்படும். எந்த விஷயத்திலும் தெளிவான ஒரு முடிவுக்கு உங்களால் வர முடியும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமான காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான சாத்தியங்கள் உங்களுக்கு ஏற்படும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள். ஒற்றுமை மேலோங்கும். சுபகாரிய செலவுகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ராசி பலா நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர். நன்றி, வணக்கம்.